அமெரிக்கா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 2 டிரில்லியன் டாலர்கள் மதிப்பிலான நிவாரணத் தொகைக்கு கையெழுத்திட்டார் அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க வரலாற்றிலேயே கையெழுத்தான மிகப்பெரிய நிவாரணத் தொகை இதுதான். ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் தங்கள் வேறுபாடுகளை களைந்து ஒன்றாக இருந்து இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதற்காக அதிபர் ட்ரம்ப் இரு கட்சியினருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்தார். ஆண்டுக்கு 75,000 டாலர்களுக்கு குறைவாக ஊதியம் பெறும் அமெரிக்கர்களுக்கு இந்த நிவாரணத் தொகையிலிருந்து 1,200 டாலர்கள் வழங்கப்படும். அதேபோல ஒவ்வொரு குழந்தையின் பராமரிப்பு செலவிற்காக 500 டாலர்கள் வழங்கப்படும். அமெரிக்காவின் மாநில அரசுகளுக்கும் இதிலிருந்து தேவையான நிதி ஒதுக்கப்படும். உலகில் எந்த நாட்டை விடவும் கொரோனா வைரஸ் தொற்றால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா. 100,000+ இதுவரை கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் வேலை வாய்ப்பின்மை 3.3 மில்லியன் என புதிய உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் இந்த நிவாரணத் தொகையானது உடனடியாக நிதி தேவைப்படும் குடும்பங்கள், பணியாளர்கள் மற்றும் தொழில்களுக்கு வழங்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். அதோடு பாதுகாப்பு உற்பத்தி சட்டம் என்ற சட்டத்தையும் ட்ரம்ப் செயல்படுத்தினார். தேசிய பாதுகாப்புக்கு தேவையான பொருட்களை தனியார் தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்ய உத்தரவிட இந்த சட்டம் அதிபருக்கு அதிகாரம் வழங்கும். இதனை அடுத்து தனியார் நிறுவனமான ஜெனரல் மோட்டார்ஸ் அரசாங்கத்திற்கு தேவையான வென்டிலேட்டர்களை தயாரிக்க உத்தரவிடப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். கொரோனா வைரஸால் அதிகம் பேர் பாதிக்கப்பட்ட நாடு அமெரிக்காவாக இருந்தாலும் அதிக உயிரிழப்புகளை சந்தித்துள்ளது இத்தாலிதான். நேற்று ஒரே நாளில் இத்தாலியில் இந்த வைரஸ் தொற்றால் 919 பேர் பலியாகினர். இதனால் அங்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9,134 உயர்ந்திருக்கிறது. கொரோனா தொற்று பரவத் தொடங்கியதிலிருந்து 44 மருத்துவர்கள் இத்தாலியில் இறந்துள்ளனர். ஐரோப்பாவில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட இத்தாலி ஏற்கனவே 2 வார காலமாக முடக்கப்பட்டுள்ள நிலையில் இது மேலும் நீட்டிக்கப்படலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இத்தாலியின் வடக்கு பகுதியே இந்த வைரஸ் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது தெற்கு இத்தாலியும் அவ்வாறு பாதிக்கப்படுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்நிலையில் தெற்கு இத்தாலியில் இருக்கும் கம்பானியா பகுதியின் தலைவர் மத்திய அரசு தேவையான வென்டிலேட்டர்கள் மற்றும் பிற உயிர்காக்கும் உபகரணங்களை வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். முன்னதாக உலகளவில் உயிர்காக்கும் உபகரணங்கள் குறைவாக இருப்பது பலரையும் காப்பாற்ற முடியாமல் அச்சுறுத்தலாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் தெரிவித்திருந்தார். ரஷ்யாவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த 1 வாரம் சம்பளத்துடன் விடுமுறையை அறிவித்துள்ளார் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின். ரஷ்யர்கள் அனைவரும் வீட்டிலேயே தங்க அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுவரை கொரோனா வைரஸால் ரஷ்யாவில் 1,000+ பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பெரும்பாலானோர் மாஸ்கோவை சேர்ந்தவர்கள் ஆவர். ஆனால் இவ்வாறு விடுமுறை அறிவிக்கப்பட்டதை அடுத்து ரஷ்யர்கள் பலரும் சுற்றுலா செல்ல திட்டமிட அந்நாட்டின் பல பகுதிகளில் ஹோட்டல் முன்பதிவுகள் அதிகமாகியது. இந்நிலையில் இது விடுமுறை காலம் இல்லை என்றும் மக்கள் அனைவரும் வீட்டிலேயே தங்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் மக்களுக்கு வலியுறுத்தியுள்ளனர். உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 597,072 உள்ளது. பலியானோரின் எண்ணிக்கை 27,000 கடந்துவிட்டது. கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து 132,000 பேர் மீண்டு வந்துள்ளனர். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.